நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. அன்பார்ந்த பக்தர்களே, மாதத்தின் முதல் வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் அன்போடு குழந்தை இயேசுனுடைய அந்த இறை அனுபவத்தையும், குழந்தை இயேசுடைய மகிமையும், குழந்தை இயேசுடைய ஆசிரையும், குழந்தை இயேசுடைய சக்தியும் பெற்று குழந்தை இயேசுவை உங்கள் வாழ்வில் மகிமையோடு பரப்புங்கள் என் அன்போடு உங்களை மாதத்தின் முதல் வியாழன், வருடத்தினுடைய கடைசி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அன்போடு வரவேற்கின்றேன். கரங்கள் குவிப்போம். மூவர் இறைவனை வாழ்த்துவோம். இறை ஆசீர் இத்திருப்பலி வழியாக நாம் பெற செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகம், கடவுள் மீது நம்பிக்கை உடையோர் அவருடைய திரு நகருக்கு செல்வர் என்று எசையா இறை வாக்கினர் முன்னறிவிக்கிறார். கடவுளுடைய நம்பிக்கையுடையோர் எங்கே செல்வர்? அவருடைய திருநகர். அது எந்த திருநகர்? விண்ணகம்தான் திருநகர். கடவுள் மேல் நம்பிக்கை உடையோர் அமைதியில் உறுதிப்படுத்தப்படுவர். ஆக கடவுள் மேல் நம்பிக்கையுடைய இரண்டு வகையான பரிசுகளை பெறலாம் என்று முதல் வாசகம் சொல். ஒன்று என்ன பரிசு? விண்ணகம். இன்னொன்று அமைதி. ஆக கடவுள் நம்முடைய குடும்பத்தில் அமைதியும், கடவுள் நம்முடைய இல்லத்தில் வாழ்வில் அமைதியும் தர குழந்தை இயேசுவிடத்திலே நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். திருப்பலி நாம் ஒவ்வொருவரும் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க, தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். இறைவனிடத்திலே உருக்கமாய் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்து ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாதையும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்
வானக தந்தை இறைவா எங்களுடைய எழுந்தருளும் வார்த்தையானவரின் வருகையினால் எங்கள் உள்ளங்களை பெரும் மகிழ்ச்சியினாலும் அமைதியினாலும் நீ நிரப்பியுள்ளே. பெத்லகேம் ஊரிலே பாலகனாய் பிறந்த குழந்தை இயேசு மணலி புது நகரிலே விற்றிருந்து அன்பு செய்க ஆசீர் பெருக என்று எல்லோரையும் அழைக்கின்றார். அவருடைய வல்லமையின் ஆதரவினால் அன்பு செய்த அவரின் ஆசிரை பெற்று முடிவில்லா வாழ்வுக்கு நாங்கள் அழைக்கு பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்களுக்கு நாம் செவிமடுக்கின்ற வேளையிலே இன்றைய நாளுடைய நன்கொடைகள் குறிப்பாக அன்னதானத்திற்கு உதவி செய்தவர்களை பத்திரமணி திருப்பலியிலே நாம் இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த விதத்திலே திருவாளர் நேரு குடும்பத்தினர், அவருடைய தந்தை ஆண்டனி முத்து, தாய் லூர் தீர்தயராஜம், இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக உடைய மகள் பிரீதா டயானா உடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் காட்டூர் ராஜேஷ் நம்முடைய அன்னதானத்துக்கு சிறப்பு அன்பளிப்பு, மைக்கேல் அந்தோனி, தாஷிகா பொள்ளாச்சி, இன்பராஜ் செல்வராஜ் ஃப்ரம் கொடுங்கையூர், செல்வி செல்வ விநாயகம் ஃப்ரம் கொடுங்கையூர், பாலமுருகன் செல்வி குறுக்குப்பேட்டை, தாமஸ் பொன்னேரி, ஜான் போஸ்கோ ஜபராணி சாந்தோம், டெனிஸ் பெரம்பூர், சரவணன் சத்தியமூர்த்தி நகர், ராமமூர்த்தி சின்ன மேட்டுப்பாளையம், எம்சி ஜோசப் எழில்நகர், லீலாபாய் மணலி புதுநகர், பார்த்திபன் மாத்தூர், நான் சிதினேஷ் சேதுப்பட்டு, கிளைன் பெரம்பூர், ஜார்ஜ் சத்தியமூர்த்தி நகர், ஜோதிபாசு பழைய வண்ணாரப்பேட்டை, பால்ராஜ் தண்டையார்பேட்டை, அருண்ராஜ் ஜபமணி ஆவடி, அலோஷியஸ் பெங்களூர், சாம்சன் சாந்தி புழல், மில்டன் பெரம்பூர், நகேன் டிபோ டியோ, பிரகாஷ் மணலி, மோனிஷா ஃப்ரம் சூளைமேடு, மைக்கேல் மணலி புதுநகர், எட்வின் மாதவரம், தனலட்சுமி தண்டையார்பேட்டை, துர்கா சென்னை, டால்வின் ஜாக்சன் பெரம்பூர், சாரோன் மாதவரம், வேதாச்சலம் வியாசார்பாடி, கவீன்ராஜ் தண்டையார்பேட்டை, இவர்களெல்லாம் இன்றைய நாளினுடைய அன்னதானத்திற்காக உதவி செய்கிறார்கள். ஆகவே இவருடைய குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் நாம் ஜெபிப்போம். திருப்பலியினுடைய சிறப்பு கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஜீசஸ் பிரைமரி ஸ்கூல் நன்றி பலி ஆகவும், சஜீவ் குடும்பத்தினர் டு ஹாவ் பீஸ் அண்ட் யூனிட்டி இன் த ஃபேமிலி, மார்ட்டின் விமலா குடும்ப சமாதானம் வேலை வாய்ப்பு, மிஸ்ஸஸ் மேனகா ஃபார் குட் டெலிவரி, சார்ல்ஸ் நன்றி பலி ஆகவும், ஆண்டோ கெவின் சகாய் கலை டு ஸ்டடி வெல், இமானுவேல் ஜோன்ஸ் டு ஸ்டடி வெல், மரிய லூயிஸ் ஃபார் குட் ஹெல்த், ஆரோக்கிய ஜோ லெனின் டு கெட் வீசா, அருள்தாஸ் ரெஜினா குடும்பத்தினர் நன்றி வெளியாகவும், மரிய தங்கம் ஜெயராஜ் குடும்பத்தினர் நன்றி வெளியாகவும், ஃப்ளோரா கிறிஸ்டி குட் ஹெல்த் அண்ட் ஸ்டடி வெல், ஃபார் த சோல்ஸ் ஆஃப் ஈஸ்டர் இவனுடைய ஆண்மையிலே பாட்டிற்காகவும், ஜெசிந்தா மேரி இமானுவேல் டு ஹாவ் பீஸ் இன் த ஃபேமிலி to have good health, Sukumar special intention, Vijaya Leena Manoj nandri bali agavum, P Sandra Edlina pirandanali nandri bali agavum, Maria Louise Esuraj for the registration of the land inda karuthirka agavum, Christopher Joseph Mary nandri bali agavum, Preetha Diana special intention, Cruz Lata Robin Rekha Sanin James nandri bali agavum, Cruz, good health to have good business. J. John C., good delivery. Andaman Arokya Arun, good delivery. Divya Jennifer, to get a job. Nitin, sirappu karuthukalukkaagavum. George, Axelia, nandri bali agavum. S. R. Joseph, Arpuda Mary, nandri bali agavum. S. R. J., logistic, to get back the money. அல்ஃபோன்ஸ் ஜெயலீலா நன்றி பலியாகவும், கேஜே என்டர்பிரைசஸ் ப்ராக்ரஸ் இன் பிஸ்னஸ் பிரிட்டினா துன்ஸ் சேஃப் டெலிவரி, டேவிட் பெட்ரினா ஃபார் நியூ ஹவுஸ், ஜாக்வி ஃபார் ஜாப், ஜாக்கி அண்ட் கிறிஸ் ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங், ஸ்டீவ் ஆடம் ஜெனிஷா நன்றி பலியாகவும், சாமுவேல் டார்த்தி வெட்டிங் டேயில் நன்றி பலியாகவும், ஜோசப் சிரில் வெரோனா பிறந்த நாளில்
நன்றி பலியாகவும் உடல் நலத்திற்காகவும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் லூயிஸ் பால் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் மரியா அண்ட் கிளாடன் நன்றி பலியாகவும் ஃபார் கிஃப்ட் ஆஃப் ஏ சைல்ட் சுந்தர் சுகந்தி நன்றி பலியாகவும் மணி சுவாமி ஸ்டெல்லா நன்றி பலியாகவும் செபாஸ்டின் ஸ்டெல்லா மேரி நன்றி பலியாகவும் வினோ அல்டோ ஸ்டெஃப் அஸ் அஷாய் நன்றி பலியாகவும் சிரில் ராஜ் மரிய பிரீத்தி விவின் நன்றி பலியாகவும் ஏஎல்பி மேத்யூ ஸ்டீஃபா மேத்யூ நன்றி பலியாகவும் மிஸ்ஸஸ் ஷர்மிளா குட் டெலிவரி ரொமரியோ கோல்டன் கிளாடியா டு ஸ்டடி வெல் பாபு தமிழ் செல்வி விஷால் நன்றி பலியாகவும் கிளென்ஸ்டன் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் அனிதா பாரதி சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் ஜெஃப் ரொமரியோ குட் ஹெல்த் குட் ஜாப் இந்த சிறப்பு கருத்திற்காகவும் கிரேசி நன்றி பலியாகவும் லூர்து சுவாமி அமலி நன்றி பலியாகவும் பிரிட்டோ சுசன்னா நன்றி பலியாகவும் ஜோசப் ஜோசி நன்றி பலியாகவும் ஸ்டீஃபன் ஜெனிஃபர் நன்றி பலியாகவும் சுகித்ரா பிறந்த நாளில் நன்றி பலியாகவும் ஆல்ராய் ஜெரார்ட் கேர்யூ நன்றி பலியாகவும் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் டெர்வின் ரொசாரியோ குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் நல்ல உடல் நலத்திற்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும் மற்றும் லெரி ரொசாரியோ தேங்க்ஸ் கிவிங் ஃபார் கெட்டிங் எ ஜாப் அண்ட் குட் ஹெல்த் ஷனிட்டிலா ரொசாரியோ தேங்க்ஸ் கிவிங் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் மார் கிறிசன் மிக்கேலா லிம் நன்றி பலியாகவும் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் கால்வின் நிக்கி எத்தன் என்மா நன்றி பலியாகவும் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் டலியா கால்வின் கன்சஸோ நன்றி பலியாகவும் ஃபார் தேர் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் மிஸ்ஸஸ் எல் க்ரூஸ் நன்றி பலியாகவும் அவருடைய சிறப்பு கருத்துகள் நிறைவேற வேண்டியும் கார்டன் ஜிலன் மோனேஜ் இவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் இவருடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும் கிளேட்டன் க்ரியூ குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஜாப் ஃபாதர் லியோ க்ரோசர் எஸ்ஜே இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காகவும் எரிக் ஃப்ரான்சிஸ் கேரியோ இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காகவும் இம்மானுவல் மொட்டாட் இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காகவும் காட்வின் மைக்கேல் கேத்ரின் இவருடைய உடல் நலத்திற்காகவும் ஜார்ஜ் பெர்க்மாஸ் இவருடைய உடல் நலத்திற்காகவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தை இயேசுவின் இடத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை வசனங்கள் 1-6 முடிய நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைமான நீரோடை தேடும் இந்த
தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும் வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 21 மற்றும் 24லிருந்து 27 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக
விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகிறவரே செல்வ. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதி மாதிரி விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டு இருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. திருவருகை காலத்தின் முதல் வாரக்கிழமை நாம் இருக்கின்றோம். இயேசுவின் பிறப்பிற்காக நம்மை தயாரிப்பதுதான் திருவருகை காலம். காத்திருத்தல் அல்லது எதிர்நோக்கி இருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். காத்து கொண்டிருப்பது, எதிர்நோக்கி கொண்டு இருப்பது. இப்போ உதாரணத்துக்கு கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்றால் நம்ம என்ன நினைப்போம்? திரும்பியே வரக்கூடாதுன்னு நினைப்போம். கணவர் வெளிநாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்வாங்க? வீட்டில் இருக்கிறவங்க எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருப்பாங்க இல்லையா? லீவுக்கு வராருன்னு சொன்னால் அந்த நாட்கள் நம்ம எண்ணிக்கிட்டு இருப்போம். வேலைக்கு போயிட்டு கணவர் வரார் அப்படின்னா என்ன செய்வோம்? நாம் மனைவி கணவனுக்காக காத்து கொண்டு இருப்போம். பல பேர் காத்துனே இருக்கிறதில்ல கணவனுக்கு, அது வேற ரகம், அதை நான் சொல்லலை. சரியா? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக காத்து கொண்டு இருப்பாள். அதுபோல் காத்திருப்பு, எதிர்நோக்கி இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு நபருக்காக, சில நிகழ்வுகளுக்காக நாம் காத்து கொண்டு இருப்போம். என்ன நிகழ்வுகள்? பிறந்த நாள் வருகின்ற பொழுது, திருமண நாள் வருகின்ற பொழுது இல்லையா, வெள்ளி விழா, பொன் விழா வருகின்றவர் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருப்போம். அப்போ காத்திருப்பு என்பது, எதிர்நோக்கி இருப்பு என்பது சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற பொழுது கடவுள் குழந்தையாக பிறக்கப் போகிறார் என்பதற்காக நாம் காத்திருந்து காத்திருந்து எதிர்நோக்கி இருந்து நாம் தயாரித்து இயேசுவின் பிறப்பு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் இல்லையா? உங்களுடைய தயாரிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? முதலிலே நாம் காத்திருந்து இயேசுவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், இந்த மெழுகுத்திரிகள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? மொத்தம் எத்தனை மெழுகுத்திரி இருக்குது? இது எதற்காக ஏற்றுகிறார்கள்? திருவருகை காலத்தினுடைய அறிகுறி. உங்கள் பங்கு கோயிலெல்லாம் ஏற்றியிருப்பார்கள் இல்லையா? மொத்தம் வந்து நான்கு மெழுகுத்திரிகள், நடுவில் ஒரு வெள்ளை மெழுகுத்திரி. வழக்கமாக மூன்று வயலட் கலரில், ஒன்று பிங்க் கலரில் இருக்கும், இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கும். இந்த நான்கு மெழுகுத்திரிகள் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நான்கு மெழுகுத்திரிகள் என்பது, ஒரு மெழுகுத்திரி என்பது ஆயிரம் ஆண்டை குறிக்கிறது. ஒரு மெழுகுத்திரி எத்தனை ஆண்டு? அப்போ எத்தனை மெழுகுத்திரி? நாலு மெழுகுத்திரி. எத்தனை ஆண்டுகள்? நாலாயிரம் ஆண்டுகள் கடவுளுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆக முதல் மெழுகுத்திரி என்பது என்ன தெரியுங்களா? ஆதாம் நோவா காலத்திலிருந்து, ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நோவா காலம் வரையும் ஆயிரம் ஆண்டுகள். புரியுதுங்களா? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து எது வரைக்கும்? நோவா வரைக்கும். எத்தனை ஆண்டுகள்? ஆயிரம் ஆண்டுகள். இயேசுனுடைய அந்த மீட்பின் வருகைக்காக தயாரிச்சு, அப்பொழுது நோவா காலத்திலிருந்து அடுத்து யாருடைய காலம்? ஆபரகாம் காலம் வரை இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் மீட்பரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்து ஆபரகாம் காலத்திலிருந்து யார் காலம் வரை? தாவீது அரசர் காலம் வரை ஆயிரம் ஆண்டுகள் மீட்பரின் வருகைக்காக. தாவீது அரசரின் காலத்திலிருந்து இயேசுவின் வருகை வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள். சொல்லுங்க பாப்பா, யார் சொல்லுவா ஞாபகமா? முதல் மெழுகுத்திரி எத்தனை ஆண்டுகள்? ஆயிரம். எதனுடைய காலம் அது? ஆதாம் ஏவாலிருந்து நோவா, அடுத்து நோவாலிருந்து ஆபரகாம், ஆபரகாமிலிருந்து தாவீது அரசர், தாவீது அரசர் காலத்திலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? நான்காயிரம் ஆண்டுகள். இயேசு பிறந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 2019. மீண்டுமாக இயேசுடைய பிறப்பு விழாவை இந்த வருடம் நாம் கொண்டாட, நாம் தயாரிக்க அழைக்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பது தான் இந்த அழகான மெழுகுத்திரிகள்.
ஆக அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது ஒரு குட்டி தவக்காலம் என்று சொல்லலாம். குட்டி தவக்காலம். ஆக நம்ம எப்படியெல்லாம் தயாரிக்க வேண்டும் கிறிஸ்மஸ், அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 10 வகையில் நீங்கள் இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக கடவுள் குழந்தை வடிவில், இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தில் குழந்தை வடிவிலே இருக்கிறார். ஆக பாலன் இயேசு பிறக்க போகிறார். நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். கிறிஸ்மஸ் நமக்கு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு அமைய ஒரு 10 வகையில் நாம் தயார் செய்யலாம் இல்லையா. அந்த 10 வகை என்ன, எளிமையாக இருக்கும், நாம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில், நட்சத்திரத்தை நம் வீடுகளில் தொங்க விட வேண்டும். எது இருக்க வேண்டும், நம்முடைய வீடுகளில் நட்சத்திரம். எத்தனை பேர் வீட்டில் ஸ்டார் கட்டிட்டீங்க, கை தூங்கும் பார்ப்போம், ஸ்டார் கட்டினவங்களாம் பார்த்தீங்களா, வெரி குட். கட்டாதவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை தான் நட்சத்திரமாக தொங்க விடணும் வீட்டில், புரியுதா. நட்சத்திரம் என்ன தெரியுங்களா, எதனுடைய அடையாளம், அது கிறிஸ்துவின் அடையாளம். நான் வீட்டில் நட்சத்திரம் கட்டியிருக்கேன்னா நான் இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக நான் தயார் செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஞானிகள், 3 ஞானிகளுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது எது, எது, நட்சத்திரம் இல்லையா, விண்மீன், சரிங்களா. அப்போ என்னன்னா, நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டும். நீங்கள் போயிட்டு கடைகளிலோ உங்களுடைய பழைய நட்சத்திரம் இருந்தாலும், வீடுகளில் வைத்திருந்தாலும், அதை எடுத்து வீடுகளில் தொங்க. இது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், முதல் தயாரிப்பு. வீடுகளில் கிறிஸ்மஸுக்காக என்ன இருக்க வேண்டும், நட்சத்திரம். அதனுடைய நோக்கம் என்ன, இயேசுவின் பிறப்பு விழாவை நான் தயாரிக்கப் போகிறேன், இயேசுடைய பிறப்பு விழாவை நான் அறிவிக்கப் போகிறேன், நான் கிறிஸ்துவன். பிறகு ஞானிகள் எப்படி இயேசுவை தேடி சென்றார்கள், அதுபோல இந்த மாதம் முழுவதும் இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக தேடிக்கொண்டே இருக்க போகிறேன். முதல் விஷயம் என்ன, நட்சத்திரம். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது என்னவாக இருக்க வேண்டும், குடில். குடில் வழக்கமாக நீங்கள் எப்போ போடுவீங்க, எப்போ ஆரம்பிப்பீங்க வேலையை, எப்போ, 24ஆம் தேதி காலையில் சண்டை வரும் மனைவிக்கும் கணவனுக்கும், எங்கே குழந்தைய காணோம், போன வருஷம் வச்சது எங்கே போச்சுன்னு இல்லையா, அப்படி தானே உங்களுக்கு சண்டை வரும், குழந்தையுடைய அதுலேயே சண்டை வரும். சில பேர் ஆட்டில் சண்டை வரும், ஆடு எங்கே போச்சு, ஆடா இது மாடா அப்படின்னு கணவர் கேட்ப, எங்க உங்களை போல இருந்தால் மாடு, என்ன போல இருந்தால் ஆடு, அங்கேயே ஆரம்பமாகும் சண்டை இல்லையா. குடில் எப்போ செய்ய ஆரம்பிக்கணும், எப்போ செய்யணும், இந்த முதல் வாரத்திலிருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். செஞ்சு எங்கே வைக்கணும், எங்கே வைக்கணும், டிவிக்கு மேலே, ஏன்னா ரொம்ப முக்கியமானதில் டிவி. சிலனா இல்லை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியில், ஏன்னா ஓரமாக இருக்கணும் இல்லை, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. குடில் எங்கே இருக்கணும், வீட்டினுடைய நடுவு பகுதியில் நீங்கள் வைங்க, சாமி படத்துக்கு நடுவில். ஏன் குடில் இருந்தால் என்ன விஷயம் உங்களுக்கு, அங்கே குடியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் இருப்பாங்க குடியில், ஏஞ்சல் இல்லையா. சம்மனஸ் எப்படி குழந்தை இயேசுக்காக தயாரித்தாங்க, 3 ஞானிகள் இருப்பாங்க, 3 ஞானிகள் எப்படி குழந்தை இயேசுக்காக தயாரித்தாங்க. பிறகு இடையர்கள் இருப்பாங்க, இடையர்கள் எப்படி குழந்தை இயேசுக்காக தயார், அப்புறம் வேறு யார் இருப்பா, சூசையப்பர், மாதா இல்லையா. அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன நினைவுகள் வரும், இவங்கள்லாம் எப்படி குழந்தை இயேசுக்கு தயாரித்தாங்களோ அதுபோல் நானும் குழந்தை இயேசுக்கு இந்த வருஷம் தயாரிக்கணும் அப்படின்னு. என்ன இருக்கணும் உங்கள் வீட்டில், என்ன இருக்கணும், குடில். முதல்ல என்ன சொன்ன, நட்சத்திரம். ரெண்டாவது என்ன சொன்ன, குடில். எப்போ செய்யணும், இப்பொழுதே செய்ய ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா. மூன்றாவது, கேரல் பாடல்கள். உங்கள் வீட்டுக்கெல்லாம் கேரல் வருவாங்க, அந்த நேரம் பார்த்து தான் வீட்டை பூட்டிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் போயிடக்கூடாது, புரியுதா. வீட்டில் என்ன இருக்கணும், வீட்டில் என்ன இருக்கணும், கேரல் பாடல் வரும்போது நல்ல வீட்டை தந்து வரவேறுங்க. கிறிஸ்மஸ் பாடல்களை கேட்க வேண்டும், சினிமா பாடல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சினிமா பார்ப்பதை, தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். தலைவலிக்குது ஃபாதர், டிவி பார்க்காம அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி இல்லையா. அப்போ மூணாவது என்ன விஷயம் சொன்னேன், கேரல் பாடல்களுக்காக உங்களுடைய வீடுகளை தயார் செய்யுங்கள். முதல் என்ன, நட்சத்திரம். ரெண்டாவது என்ன, குடில். மூன்றாவது என்ன, கேரல் பாடல்கள். நான்காவது என்ன தெரியுங்களா, திருவருகை காலத்தின் உபவாசம். திருவருகை காலத்தின் என்னது, உபவாசம். என்ன உபவாசம், என்னது திருவருகை கால உபவாசம், என்ன, ஜபம், தவம், அறச்செயல்கள். அதிகமான நேரத்தை ஜபத்தில் ஈடுபடுங்கள், ஜபமாலை சொல்லுங்கள். குடில் செய்து நீங்கள் ஜபமாலை சொல்லலாம், வீடுகளில் குடிலுக்கு முன்பாக ஜபமாலை சொல்லலாம், புரியுதுங்களா. ஜபம், தவம், அறச்செயல்களால் உங்களுடைய திருவருகை காலத்தை தயாரிங்கள். ஐந்தாவது என்ன, இறை வார்த்தையை கையில் எடுத்து வாசியுங்கள், பைபிள் வாசியுங்கள். திருவருகை காலத்தில் கூடுதலாக என்ன வாசிக்கிறது, உதாரணத்திற்கு எசையா நூல்கள், எசையா புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடித்து விடுங்கள். ஏன்னா மீட்பரின் வருகையை பற்றி எசையா சொல்லுவார். இன்றைய முதல் வாசகம், நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர், எசையாவுடைய இறைவாக்கு இல்லையா. கடவுள் மேல் நம்பிக்கை உடையோர்
பேறு பெற்ற கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்து என்னது? மத்தேயு நற்செய்தி முதல் இரண்டு அதிகாரங்கள், லூக்கா நற்செய்தி முதல் இரண்டு அதிகாரங்கள் எதை பற்றி சொல்லும்? அது குழந்தை இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசப்படும். ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம குடும்பத்தில் கிறிஸ்மஸ் தயாரிப்புக்கு ஒன்று என்ன? நட்சத்திரம், குடில், கேரல் பாடல்கள், திருவருகை கால உபவாசம், ஐந்தனது விவிலியம் வாசித்தல். ஆறாவது, பின்னாடி கேட்குறீங்களா கேட்குறீங்களா, ஆறாவது கிறிஸ்மஸ் தயாரிப்பு என்னது? நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தல். நல்ல பாவ சங்கீர்த்தனம். நீங்கள் இன்றைய நாளிலிருந்து என்ன செய்யணும்? பாவம் செய்யணும். அப்படியா? பாவ சங்கீர்த்தத்துக்கு தயார் செய்யணும். புரியுதுங்களா? நல்ல பாவ சங்கீர்த்தத்துக்கு உங்களை தயாரிக்க வேணும். நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு நல்ல அழகான ஒரு பாவ சங்கீர்த்தத்துக்காக உங்களை தயாரித்து கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேணும். இது ஆறாவது. ஏழாவது என்ன செய்ய வேணும் தெரியுங்களா? தரமான நேரத்தை குடும்பங்களோடு செலவிடுங்கள். குடும்பத்தோடு செலவிடுங்கள். ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உங்கள் மனசு கசப்பு இருந்தால் அவங்களோட போய் பேசுங்க. பேசாதவங்களோட, மாமியாரோட நான் பேச மாட்டேன், மாமனவரோட நான் பேச மாட்டேன், என் கணவரை கண்டா எனக்கு பிடிக்கல, மனைவியை கண்டா எனக்கு பிடிக்கல, அவள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, இல்லை. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நல்ல உரையாடி உறவாடி மகிழக்கூடிய நேரங்களாக காலங்களாக இந்த கிறிஸ்மஸ் அமைய வேண்டும். இது ஏழாவது. இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கேன்? ஏழு சொல்லியிருக்கேன்னா, எட்டாவது என்ன செய்ய வேண்டியது? எட்டாவது, எட்டாவது நீங்கள் உங்களுடைய கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் இதுக்கு பண்ணுவீங்களே, துணி வாங்க போவீங்க, சில கிஃப்ட்டு வாங்க போவீங்க. அது எப்போ வாங்கிறது? 24ஆம் தேதி 9 மணிக்கு போத்திஸில் இருக்குது. அர்ஜெண்ட்டாக போயிட்டு அவனை கதவு சாத்த விடாமல் பூட்டாண்டியே போய் நிற்கிறது. அப்படியா? முன்கூட்டியே அதை நீங்கள் தயார் செய்ய, ஏன்னா அது கூட கிறிஸ்மஸ் தயாரிப்பு தான். முன்கூட்டியே நீங்கள் தயார் செய்து கடைசி நேரம் அந்த நிகழ்வுகளை தவிர்த்து நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பமாக வேண்டும். இது எட்டாவது. ஒன்பதாவது என்ன தெரியுங்களா? ஒன்பதாவது, கிறிஸ்மஸ் காலத்தில் ஏழைகளை நினையுங்கள். கடவுள் அதற்கு தான் வந்தார் இல்லையா? ஏழைகளை நினையுங்கள், ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்பது விஷயம் முடிஞ்சிருக்கு. அடுத்து எத்தனாவது? பத்தாவது. ஆக நல்ல கிறிஸ்மஸ் இந்த வருஷம் நீங்கள் கொண்டாடுங்கள். அதுதான் பத்தாவது. பத்து விஷயம் சொல்லுங்க பாப்போம். ஒன்று என்ன? நட்சத்திரம், குடில், கேரல், உபவாசம், இறை வார்த்தை, நல்ல பாவ சங்கீர்த்தனம், குடும்பங்களோடு நேரத்தை ஒதுக்குவது. அடுத்து என்ன? அந்த கடைக்கு போவது ஏர்லியராக. அடுத்து ஒன்பதாவது என்ன? ஏழைகளை நினைவு கூறுவது. பத்தாவது நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாது. இந்த பத்துலேயும் உங்களுக்கு பிடிச்சது எது தெரியுங்களா? எட்டு. பத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எட்டு. தலை மேலே 2 கோட்டு. புரியுதுங்களா? எது? கடைக்கு போகிறது. இதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஆகையால் இப்படியாக கிறிஸ்மஸை நன்றாக நீங்கள் தயாரியுங்கள். ஆகையில் இதுதான் முதல் வாசகம். நம்பிக்கையோடு கிறிஸ்மஸுக்காக உங்களை தயார் செய்யுங்கள். நம்பிக்கையோடு கடவுளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் இல்லையா? ஒரு ஒரு பங்கு, கிராமப்புற பங்கு, ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர்கிட்ட மக்களெல்லாம் வந்தாங்க. ஃபாதர், எங்கள் கிராமத்தில் இந்த பயிர்களெல்லாம் வெட்டுக்கிளிகள் வந்து நாசம் செய்கிறது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர், நீங்கள் என்ன ஏதோ ஆலோசனை சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொல்ல, நீங்கள் செய்கிற பாவம் தான் காரணம், அதனால தான் வெட்டுக்கிளிகள் வந்து நாசம் செய்யுது, நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க, ஆகையில் நம்ம ஜெபிப்போம்னு சொல்கிறார். இதில் ஒருத்தர் என்ன பண்ண, ஆ கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணால் வெட்டுக்கிளிகள் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு வராமல் அவர் பண்ணு போயிடுறார். அடுத்த நாள் ஞாயிறு திருப்பலிக்கு எல்லோரும் வராங்க. ஃபாதர் என்ன பண்ணுறாரு? கடவுள்கிட்ட இரக்கத்திற்காக ஜெபிக்கிறார். வெட்டுக்கிளிகள் எல்லாம் அங்கே நாசம் செய்யாமல் ஜெபிக்கிறார். மக்களும் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். பிறகு அவர்கள் சென்று பார்க்கிறார்கள், அந்த வெட்டுக்கிளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பறந்து போயிடுச்சு. சரிங்களா? பயிர்கள் அப்படியே வளமையாக இருக்கிறது. கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். சொல்ற பயிர்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிறது. பறந்து எங்கே போச்சு? நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் மேலே போய் அந்த பயிர்கள் போடத்தில் போய் உட்காந்துக்குச்சு. ஆக நம்பிக்கை இல்லைன்னா அதனால் தீமை தான் கிடைக்கும். ஒரு சின்ன குட்டி கதை தான். சரிங்களா? ஆகையில் கடவுள் மேல் நம் நம்பிக்கை வைத்தால் நன்மைகள் தான் கிடைக்கும். கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் தீமைகள் தான் வந்து சேரும். இந்த இரண்டாம் மாசம் அதான் நச்சை, அதான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் தான் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவர் அல்ல, ஜபம் செய்பவர் அல்ல. ஜபம் அவசியம், அதனால் ஜபமே செய்துட்டு வேறொரு வாழ்க்கை வாழ்வது அல்ல. புரியுதா? போலித்தனமான வாழ்வு அல்ல. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் தான் என்னது? கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவர். அது எப்படி இருக்கணுமா?
பாறை போல உறுதியாக நம்முடைய விசுவாசம் கடவுள் மேல் இருக்க வேண்டும். ஆகையில் கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக அமைய நாம் இந்த 10 வகையில் தயார் செய்வோம். வீடுகளில் நட்சத்திரத்தை கட்டுவோம், குடிலை முன்கூட்டியே நாம் தயார் செய்வோம், கேரல் பாடல்களுக்காக நாம் வரவேற்போம், பிறகு இறை வார்த்தை நம் வீடுகளில் வாசிப்போம், பிறகு நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்வோம், திருவருகை கால உபவாசம் செய்வோம், பிறகு ஏழைகளை நினைவு கூறுவோம், குடும்பங்களோடு உரையாடுவோம், உறவாடுவோம், முன்கூட்டியே நம்முடைய கிறிஸ்மஸ் பர்ச்சேஸை முடிப்போம், நல்லதொரு கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். கடவுள் கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரே, திருவருகை காலத்தில் நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை ஞாயிறை வாரத்தை கொண்டாடுகின்றோம். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கையளிக்கக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். வானக தந்தை இறைவா, குழந்தை இயேசு என்ற இனிய பெயரை சூட்டி நாங்கள் ஆசையோடு அழைக்கும் உமது அன்பு திருமகனுடன் இணைந்து எங்களை உமக்கு காணிக்கையே ஆக்குகின்றோம். இந்த காணிக்கை ஏற்று விருப்பு வெறுப்புகளிலும் வெற்றி தோல்விகளிலும் அவரை போல நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது
இருதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்து மீட்பமது கொடை என பெற்றுக்கொள்வோம். ஆதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சுவோர் ஆட்சி புரிவர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மைப்புகழ் தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. திருவருகை காலம் இயேசுவின் பிறப்பை தயார் செய்கின்ற காலம், நம்பிக்கையின் காலம், மகிழ்ச்சியின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம், புதுவாழ்வின் காலம், ஒன்றிப்பின் காலம், உரையாடலின் காலம், உறவாடலின் காலம், புதுவாழ்வு பெறுகின்ற காலம். ஆகவே இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக நாம் தயார் செய்வோம். தினந்தோறும் திருப்பலியில் பிறந்து கொண்டே இருக்கிறார் நற்கருணை ஆண்டவராக நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்க. கடவுளே, குழந்தை வடிவில் இந்த இடத்தில் இருக்கிறேன். நற்கருணை வடிவில் எங்கள் உள்ளத்தை தேடி வர நற்கருணை நாதரே எங்களை ஆசீர்வதி என்று சொல்லி இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு நம்ம எப்போ கொடுத்து ஜெபிப்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று, ஆகவே நம்முடைய தூய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்தும் வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுவட உலங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்வோம். நம்பிக்கையின் மறை பொருள் நீர்மளும் உமது அறிக்கை
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்க ஒப்புக் கொடுக்கணும் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலை ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள் அவருடைய கணவரான புனித சூசையப்பர் புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வர எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை பாறை போல் நமக்கு இருக்க உறுதியானதாக இருக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளமே நமது திருவுளம் என்று வாழ வேண்டும். ஆக இப்படியாக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பிறப்பு விழா குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் விழாவாக அமைய ஆண்டவன் கையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் மொழிந்திரு எங்களது குற்றங்கள் குறைகள் எல்லாம் பாராமல் என்னாலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருள திருவளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு போல் நம்முடைய நம்பிக்கை அமைய வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் சேர முடியாது. மாறாக கடவுளுடைய திருவுளமே நமது திருவுளம் என்று வாழ்பவர்தான் விண்ணரசுக்குள் புக முடியும். இதோ ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பார்த்து அவருடைய பிறப்பு விழாவுக்கு நம்மை தயாரிக்க நம்மையுடைய உள்ளத்தை தேடி வரக்கூடிய இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. Yeah.
மேன்மையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் படிடுவோம். உள்ளத்தில் இயேசு வந்திருக்கிறார். கடவுள் நற்கருணை வடிவில் நம் உள்ளத்தில் இதுதான் மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுக்கின்ற பரிசு. தினந்தோறும் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கிறார். சுகப்பிரசவத்திற்காக வேண்டிக் கொண்டிருப்பார். அவர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பல்வேறு பொது கருத்துக்களுக்காக, குடும்ப நலனுக்காக, நல்ல உடல் நலத்திற்காக, கடன் சுமை நீங்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, வாழ்வின் வளர்ச்சிக்காக, கணவன் மனைவிடைய நல்ல புரிதலுக்காக, எத்தனையோ விஷயங்களும் மனசுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கும். திருமண வரன், திருமண தடைகள் நீங்கள் குழந்தையை சுடத்தை நம்பிக்கையோடு சுபிப்போம். நாங்கள் வேண்டி கேட்டது வரங்களை அளித்தாலும் இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகள் எல்லாம் நீக்கும். அது குழந்தை திருவருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றாலும் அதனாலும் அது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். குழந்தை இயேசுவை பார்த்து நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, மணலி புதுநகரில் விற்றிருக்கக்கூடிய அற்புத குழந்தை இயேசுவே, அண்டி வருவதற்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கக்கூடிய அற்புத குழந்தை இயேசுவே, மன குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத குழந்தை இயேசுவே, 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 அற்புத குழந்தை இயேசுவே. அமருங்கள். அன்புக்குரிய பாசு, உங்களுடைய வருகை தான் இந்த திருத்தலத்தினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். ஒவ்வொரு மாதம் முதல் வியாழக்கிழமை தான் இந்த திருத்தலமே ஒரு அழகான புது பொலிவை அடைகிறது. அந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் மாதந்தோறும் வருகிறீர்கள், புது புதிதாக வருகிறீர்கள். நிறைய பேராக இயேசுடைய பிறப்பு விழா நம்மை தேடி வருகிறது. ஆக மறையூறல் சொன்னது போல நீங்கள் நன்றாக தயாரிங்கள். நல்ல என்ன செய்யணும், நல்ல நல்ல உடையா, அதுவும் தேவை. நல்ல பாவ சங்கீர்த்தனம், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பிறப்பு விழா தயாருங்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியல், நம்முடைய மணலி புதன அற்புத குழந்தைய சித்திரத்தலனுடைய இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே திருவிழாவும் ஒன்றாக சேர்ந்துதான் வரும். ஆகவே நம்முடைய தமிழகத்திலேயே குழந்தை இயேசுவுக்கென்று முதன் முதலாக தோன்றிய பக்தி இந்த இடம்தான். மணலி புதுநகர் குழந்தை இயேசு இடம்தான். தமிழகத்திலேயே அதிகமாக பக்தர்கள் வரக்கூடிய இடமும் நம்முடைய மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு அதிகமான திருப்பலிகள் இங்கே தான் நடைபெறுகின்றன. குழந்தை இயேசுடைய திருத்தம் எத்தனை திருப்பலிகள் இன்றைக்கு தெரியுமா? எத்தனை திருப்பலிகள்? 7 திருப்பலிகள் நடை, இது 3வது திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய திருத்தலத்தினுடைய 40வது ஆண்டு பெருவிழாவை நாம் இந்த வருஷம் தொடங்குகின்றோம். சரிங்களா? எத்தனாவது வருஷ திருவிழா? 40வது ஆண்டு பெருவிழா. உங்களை அனைவரையும் அன்போடு திருவிழாவிற்கு நான் வரவேற்கின்றேன். திருவிழாவுடைய சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் என்ன? என்றைக்கு நாம் கொடி ஏற்றுகின்றோம்? டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய 40வது ஆண்டு திருவிழா. குழந்தை இயேசுனுடைய கொடியானது கொடி மரத்தில் நாம் ஏற்றுகின்றோம். என்னைக்கு அது? டிசம்பர் 28 சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்முடைய முன்னாள் பேராயர்
ஏஎம் சின்ன பாண்டகை அவர்கள் திருக்கொடியேற்றி திருவிழாவை நமக்கு தொடங்கி வைக்கின்றார். அதை தொடர்ந்து நவநாட்கள் நடைபெறும். பிறகு ஜனவரி 2 என்ன நாள்? ஜனவரி 2 என்னது? ஆண்டின் முதல் வியாழன், மாதத்தின் முதல் வியாழன், ஆண்டின் முதல் வருடத்தினுடைய முதல் வியாழக்கிழமை. 1 பிறந்து 2 நமக்கு முதல் வியாழக்கிழமை. எல்லாரையும் உங்களை புது ஆசீர்வாதத்தை குழந்தை இயேசுடன் பெற்று வருஷத்தை தொடங்க அன்போடு அழைக்கின்றேன். ஆகல 2 மாதத்தின் முதல் வியாழக்கிழமை, அடுத்த மாதம் ஆண்டின் முதல் வியாழக்கிழமை வழக்கம்போல் 7 திருப்பலிகள் இருக்கும். கடைசி திருப்பலி 5:30 திருப்பலி. தருமபுரி மறை மாவட்டத்துடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டைக்கு அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார், சரிங்களா? அடுத்ததாக அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நற்கருணை பெருவிழா, சனிக்கிழமை திருத்தலத்தினுடைய 40th திருவிழாவை ஒட்டிய நமக்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஆகையில் தேர் திருவிழா சாயங்காலம் மாலை 5:30 தொடங்குகிறது. 3 தேர்கள் சிறப்பு திருப்பலி. நிறைவேற்றுபவர் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் டாக்டர் சிங்கராயர் அவர்கள் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வருகிறார். ஆகையில் 3 தேர்கள் நமக்கு அன்று இருக்கும். அடுத்த நாள் என்ன தேதி? 4 முடிந்த அடுத்த நாள் என்னது? 5 என்ன சிறப்பு? நீங்கள் 5 என்ன சிறப்பு? அன்றைக்கு நம்முடைய திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழா, குடும்ப ஆசீர்வாதத்தின் பெருவிழா. ஆகல அன்றைக்கு எத்தனை திருப்பலிகள் தெரியுமா? 9 திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. இன்றைக்கு ஜனவரி 5 ஆக திருத்தலத்தினுடைய திருவிழாவாக. ஒரு விஷயம் தெரியுமா? தமிழகத்தில் முதல் திருவிழா இங்கே தான் ஆரம்பமாகிறது. வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் திருவிழா. குழந்தை இயேசு மணலிப்பு தின வருடத்தினுடைய ஜனவரி 1 முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா இங்கிருந்தான். மற்ற எல்லா இடங்களிலும் திருவிழாக்கள் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் தொடங்குகிறது. ஆகையில் முதல் திருவிழா இங்கே தான் ஆரம்பமாகிறது. 9 திருப்பலிகள் நடைபெறும். காலை 6:00 முதல் திருப்பலி, 7:00 2 திருப்பலி தமிழிலே, பிறகு 9:00 திருப்பலி ஆங்கிலத்தில் நடைபெறும். 10:30 திருப்பலி நமக்கு சிறப்பு திருப்பலி. யார் வருகிறார்? சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனி சாமி அவர்களுடைய தலைமையில் அந்த ஆண்டு பெருவிழாவுடைய 10:30 திருப்பலியானது நிறைவேற்ற. அதைத் தொடர்ந்து 12:00 திருப்பலி, பிறகு 1:30 திருப்பலி, 3:00 திருப்பலி, 4:00 திருப்பலி, அதைத் தொடர்ந்து 5:30 கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவடையும். 4 சொல்லுங்கள் பார்ப்போம். கொடி என்றைக்கு? டிசம்பர் 28 எத்தனை மணிக்கு? 5:30 கொடி. அடுத்து ஆண்டின் முதல் வியாழன் என்னைக்கு? 2. அடுத்து தேர் திருவிழா என்றைக்கு? 4. குடும்ப ஆசீர்வாத பெருவிழா என்றைக்கு? 5. குடும்பத்தோடு நீங்கள் வரலாம், சரிங்களா? திருவிழா வைத்துக் கொள்ளுங்கள். திருவிழா நோட்டீஸ் வெளியே உங்களுக்கு போகின்ற பொழுது கொடுக்கப்படும். இங்கேயும் இருக்கின்றார். ஆகையால் வாங்கி கொண்டு செல்லுங்கள், புரியுதுங்களா? திருவிழா நோட்டீஸ் 1 அல்ல 2 அல்ல, நீங்கள் பலவற்றை வாங்கி கொண்டு செல்லுங்கள். எல்லா பங்குகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இந்த வருஷம் திருவிழாவுக்கு 60,000 நோட்டீஸ் நாம் அச்சடித்திருக்கின்றோம். ஆகையில் புனி அந்தோனியா திருத்தலம், பிறகு நேற்றைய நாளில் திருக்குடும்பம், இன்றைக்கு நம்முடைய கோவில், நாளைக்கு எக்மோ திருத்தலம், பெசநகர், எல்லா இடங்களிலும் திருவிழா நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. ஆகையில் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். திருவிழாவிற்கு நிறைய சிறப்பு நிகழ்வுகள் நமக்கு நடைபெறுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிலீஜியஸ் ஸ்டால் அங்கு புதுப்பிக்கப்படுகிறது. பிறகு பக்தர்களுக்கான கழிவறை, குடிநீர் வசதி சரி செய்யப்படவிருக்கிறது. ஒரு சின்ன தேர், புதிதாக தேர் செய்ய ஆசைப்படுகிறேன். குழந்தை இயேசுடைய தேர் 120,000 ரூபாய். பிறகு அதைத் தொடர்ந்து 40 விதவைகளுக்கு நல உதவிகள், 40 மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகள். விதவைகள் இருந்தால், மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் தயவுசெய்து என்னை பார்த்து நீங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம். அது நான் தான் தேர்ந்தெடுப்பேன். நிறைய பேர் கொடுத்தாலும் சரி செய்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளி 40 மாற்றுத்திறனாளிகள், 40 விதவைகளுக்கு இந்த வருஷம் திருவிழாவின் முன்னிட்டு சில நல உதவிகளை திருவிழாவின் பொழுதோ வருகின்ற மாதத்தின் முதல் விழாவின் பொழுதோ தரலாம் என்று திட்டமிட்டப்பட்டு இருக்கு. ஆகையால் நீங்களும் உதவ முன்வரலாம். ஆகையால் திருவிழா செலவுக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்க விரும்பினால் இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். திருத்தலத்திற்கு என்னுடைய பங்களிப்பு, குழந்தை இயேசுக்காக என்னுடைய பங்களிப்பு என்று நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் முன்வர அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அன்னதானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1,500 பேருக்கு அன்னதானம் வழங்குகின்றோம். இதில் நிறைய பேர் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2,000, 1,000, 100, 200 ரூபாய் விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட அன்னதானத்திற்கு நீங்கள் கொடுக்க முன்வரலாம். அதே போல் பத்திரிகை மணலி புதுநகர் அற்புத குழந்தை திருத்தல மாத இதழ் எல்லோரும் வாங்கி கொண்டு செல்லுங்கள். ஃபாதர், நாங்கள் கஷ்டப்பட்டு திருத்தலத்தினுடைய மகிமைக்காக சின்ன சின்ன விஷயங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்களும் பயன்பெறுங்கள், பல பேருக்கு கொடுங்கள். கடவுள் நம்மோட என்ற கிறிஸ்மஸ் சிறப்பு கட்டுரை வெளிவருகிறது. அதில் கிறிஸ்மஸ்னால் என்ன,
ஏன் நாம் வந்து கொண்டாடணும், அது காரணங்கள் பல விளக்கங்கள் இதில் சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்களும் வாங்கி கொண்டு செல்லலாம். அதே போல் மாதா புடவை இருக்கிறது, மாதாவுக்கு கட்டினப்பட விருப்பம் இருந்தால் வாங்கி கொண்டு செல்லுங்கள். திருப்பலி முடிந்தால் தேர் பவனியானது இருக்கும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்க. அதே போல் கேலண்டர், இந்த வருஷத்தினுடைய கேலண்டர் நீங்கள் வாங்கி கொள்ள, குழந்தை இயேசுடைய கேலண்டர், 2020 கேலண்டர் வாங்கி கொண்டு செல்லுங்கள். வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தை இயேசுடத்தில் ஜெபிக்கலாம். அதே போல் பைபிள் டைரி, நம்முடைய விவிலிய நாட்குறிப்பேடு, நமக்கு 2020 நாட்குறிப்பேடு இருக்கிறது. வேணும் என்பவர்கள் வெளியில் இருக்கிறது வாங்கி கொண்டு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். சாட்சிகள் வரவேற்கப்படுகின்றன. ஆகல குழந்தை இயேசுடைய சாட்சிகள் நீங்கள் சொல்ல முன் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும். குழந்தை இயேசுக்கு சாட்சிகள் சொல்ல ஆசைப்பட்டால் வரீங்களா முன்பாக? வாங்க, சீக்கிரம் வாங்க. கிறிஸ்டி, கிறிஸ்டி தானே? எஸ், அவங்களுடைய சாட்சி அடுத்து வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. எப்படி குழந்தை இயேசுனுடைய அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று சொல்வார்கள். அவங்க வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் கிறிஸ்டி சகாயமேரி, மணலி சகாயமாதா பங்கிலேருந்து வரேன். நான் வந்து எம்எட் படிக்கிறேன். எம்எட் ஃபஸ்ட் இயரில் வந்து 7 exam, 7 papers வந்து 70 marks, 30 marks ப்ராக்டிக்கலு. நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் எப்போவுமே நல்லா தான் படிச்சுட்டு போவேன். படிச்சுட்டு போயும் எல்லா எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தேன். ஆனால் 6வதாக எழுதியிருந்த ஒரு பேப்பர் கரிக்குலம் தியரி, கரிக்குலம் பெடகாஜி, அந்த பேப்பர் வந்து காலையில் தான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணும் போது எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போனேன். நான் வந்து அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுமே கொஸ்டின் கூட ஞாபகம் வராமல் ஆயிடுச்சு எனக்கு. அந்த நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து இன்ஃபான் ஜீசஸோடைய அந்த ப்ரேயர் கார்டு என் கையில் இருந்துச்சு. ப்ரேயர் கார்டு உடனே, ஆக்சுவலாக நான் எக்ஸாம் எழுதுனது வந்து ஸ்டெலமாடிடியூனா காலேஜ், அது வந்து நம்ம கிறிஸ்டியன் காலேஜுங்கிறதுனால நம்ம கிறிஸ்டியன் சாமி படம் மட்டும் அலவுடு. அப்போ அந்த சாமி படத்தை பார்த்துட்டு குழந்தைய காலையில் தான் இதெல்லாம் பார்த்த கொஸ்டின். மொத்த புக்கும் படிச்சுட்டு போனால் ஒன்றுமே ஞாபகம் வரல, கொஸ்டின் கூட ஞாபகம் வரலன்ட்டு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எழுதினேன். ஆனால் நம்பிக்கை இருந்தது குழந்தைய அருளால் பாஸ் ஆகிடுவேன்ட்டு. லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்து நவம்பர் 20 ரிசல்ட் வந்தப்போ எனக்கு நல்லா தெரியும் 6 papers நல்ல மார்க் வரும். ஆனால் இந்த பேப்பர் குழந்தை சாருளால் பாஸ் ஆவேன்னு நம்பியிருந்தேன். அதே போல் குழந்தை சாருளால் 32 எடுத்தால் பாஸு, ஆனால் குழந்தை சாருளால் 41 போட்டிருந்தாங்க 70. என்னால் நம்பவே முடியல. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நான் 32 இல்லை 35 தான் எதிர்பார்த்தேன், ஆனால் 41 வந்தது. நான் வந்து இதை கண்டிப்பாக நான் போய் குழந்தைக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். அவரும் என்கரேஜ் பண்ணாங்க. அற்புத குழந்தைக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க. அடுத்த சாட்சி சுருக்கமாக டு த பாயிண்ட். நிறைய பேர்கள் கூட வரலாம், நேரமும் ஆகும். நான் நிறைய மாதங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 30 காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு நான் வராமல் இருந்தேனா அந்த மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். போன மாதம் நான் வெளியூருக்கு போயிட்டேன், வரலை. இந்த மாதம் உடல் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் திருமணத்துக்காக நிறைய பேருக்காக ஜெபிப்பேன். அப்படி ஜெபித்த உடனே குழந்தை இயேசு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 2-3 திருமணத்தை முடித்து கொடுப்பார். ஒரு 6 காலமாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன், அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு என்னோடய ஜபத்துக்கு குழந்தை இயேசு ஜெபி சாய்க்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. போன மாதத்தில் ஃபாதர் முன்னாடி வந்து ஜெபிங்க திருமணத்துக்காகன்னு சொல்லும்போது நான் முன்னாடி வந்து ஜெபித்தேன். என்னுடைய நாத்தனார் மகளுக்கு உடனடியாக திருமணம் முடிந்த இப்பொழுது அடுத்த மாதத்திலே திருமணம் நடைபெறப்போகிறது. எனவே நான் நம்பிக்கையோடு குழந்தை இயேசுவை நாடி வரும்பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை தட்டாமல் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள் என்று கேட்டு நன்றி. கிறிஸ்துவுக்கே புகழ். குழந்தை இயேசுவுக்கு நன்றி. வேறு யாராவது சாட்சிகள் சொல்ல வேறு யாராவது இருக்கீங்களா? நிறைய எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. சில இதை நான் வாசிக்கிறேன். என் பெயர் சகாயராணி. எங்களில் வியாபாரம் தொடர்ந்து நஷ்டத்தில் இருந்தது. இந்த நிலையில் ஒரு கடை திறக்க வேண்டும் என்று மணலிப்பு அற்புத குழந்தை வேண்டிக் கொண்டேன். 3.5 கடை கிடைத்தது. ஆகஸ்ட் மாதம் கடை திறந்தோம். வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்க அற்புத குழந்தை இயேசுக்கு நன்றி என்று சொல்கிறார்கள். அதே போல் ரோசி மணலிப்பு நகர். என் பெயர் ரோசி, நான் மணலிப்பு அற்புத குழந்தை திருத்தல பங்கை சேர்ந்தவள். எனது மகள் ஜாய்ஸுக்கு காய்ச்சல் அதிகமாக டெங்குவாக இருக்கலாம் என்று கூறிவிட்டார்கள். நான் அற்புத குழந்தை இயேசு வேண்டிக் கொண்ட விளைவாக என் வேண்டுதலை குழந்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். மாதவரம் புனி அந்தோனியார் ஆஸ்பத்திரி பரிசோதனை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று, மருத்துவமனையில் சேர்க்கவும் வேண்டாம் என்று கூறி அற்புத குழந்தை இயேசுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்கிறார்கள். அதே போல் நோபி ஃப்ரம் திருச்சூர் கேரளா, அங்கிருந்து நம்முடைய குழந்தை இயேசுக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஐ எம் நோபி ஃப்ரம் திருச்சூர் கேரளா.
I was finding very, very difficult to write my BS in nursing exam. I prayed to Infant Jesus of Manali Newton that I will give written in the monthly magazine after getting my result. With miraculous Infant Jesus grace, I passed in my examination. I'll get good job shortly. Thank you, Manali in Newton, Infant Jesus, for all the blessings that I've received. Agala, endu kulandha Yesuvukku nandi solgirargal. Aga karavali eluppi kulandha Yesuvukku nam nandi solluvom. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் குழந்தை இயேசுடைய அற்புதங்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு வாருங்கள், நம்பி செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கினேன். குழந்தை பாக்கியத்திற்காக ஒப்பு கொடுக்கின்ற நாள், குழந்தை பாக்கியத்திற்காக இந்த நாளிலே நீங்கள் வேண்ட வந்திருந்தால் தாராளமாக குழந்தை இயேசு நம்பிக்கையாக வேண்டுங்கள். எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் முன்னாடி வாருங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக இதை வாங்கி பெறலாம் பிரதரங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இந்த கார்டானது உங்களுக்கு கார்டு கொடுங்க எல்லாருக்கும். இந்த கொலுசு யாராவது ஒரு கொலுசு என் கையில் இருக்குது, ஆகல ஒரு கொலுசு தான் இருக்குது, இன்னொரு கையில் காலில் கொலுசு தான், அதை கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை இது உங்களுதுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம், சரியா? ஆகல கொலுசு மிஸ் பண்ணவங்க வாங்கிட்டு போங்க. ஓகே, இறுதி ஜபம் அப்படியே நிறுத்துங்க பிரதர், பிரதர் அப்படி ஜாஜன் அப்படியே நிறுத்துங்க. இறுதி ஜபத்தை நாம் சொல்லிவிடலாம். பிரதர் மேலே வாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மேலே வாங்க ஜபம் சொல்லி. ஜெபிப்போமாக. வானக தந்தை இறைவா, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனுகுலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் சாவும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கு பாதுகாப்பை அளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராக அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் அற்புத குழந்தை இயேசுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.